हाय फ्रेंड्स वेलकम टू युवा यूट्यूब चैनल इनमें என்ன வீடியோ பார்க்க போறேன்னா கல்பக்கம் மணல் முன்னெழுத்து வந்து நிறைய ஜாப் வேகன்சிஸ் வந்து மெடிக்கலுக்கு இன்ஜினியரிங் पर्सनஸ்க்கு டிகிரி पर्सनஸ்க்கு எல்லாருக்கும் நிறைய வேகன்சிஸ் வந்து ஹையர் பண்ணிறாங்க அது வந்து ফুল டீடைல்ஸ் வந்து நாங்க எங்க வீடியோல வந்து போடுறதா சொல்லிருந்தோம் அத பத்தி தான் இந்த வீடியோ போட போறேன் யாருக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்ன வேணும் எவ்வளவு salary எப்படி அப்ளை பண்றது லாஸ்ட் டேட் என்ன எல்லாமே இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கே வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இப்போதான் எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஜாப் வேகன்சி யாரை ஹையர் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மென்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி जनरल सर्विसेस ऑर्गनाइजेशन कलपाक्कम வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கு சென்ட்ரல் गवर्नमेंट ஜாப் வேகன்சி இங்க தான் ஹையர் பண்ணிருக்காங்க கல்பாக்கத்துல வந்து BE ஹாஸ்பிடல் GSO கல்பாக்கம் சொல்லிட்டு 100 பெட் मल्टी स्पेशलिटी हॉस्पिटल வந்து ரன் ஆயிட்டு இருக்கு அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் க்கு ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ்காக வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஹையர் பண்ணிருக்காங்க இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் சொல்லி பார்க்கலாம் வாங்க இவங்களுக்கு வந்து ஆல் இந்தியா கேண்டிடேட்ஸ் எல்லாரும் இந்த ஜாப்க்கு வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க இல்ல ஃபர்ஸ்ட் போஸ்ட் பாத்தீங்கன்னா MO1 இவங்களுக்கு வந்து மெடிக்கல் ஆபீசர் ஜெனரல் ஃபிசிஷியன்கா ஹையர் பண்ணிருக்காங்க நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து 1 இருக்கு MBBS MD முடிச்சவங்க ரெஜிஸ்டர் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லிருக்காங்க நம்பர் ஆஃப் 2 போஸ்டிங் வந்து மெடிக்கல் ஆபீசர் 2 இவங்களுக்கு வந்து ஒரு வேகன்சி இருக்கு MBBS MS வந்து கைனகாலஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க TNB முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து DGO முடிச்சிருந்தா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் MO3 உங்களுக்கு மெடிக்கல் ஆபீசர் ரேடியோ டயக்னோஸ்டிக் ரேடியாலஜி டிபார்ட்மென்ட்ல ஒரு வேகன்சி இருக்கு உங்களுக்கு MBBS வித் MD வந்து ரேடியாலஜி டயக்னோசிஸ் ரேடியாலஜில முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க DMRD முடிச்சிருந்தா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட நீங்க வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து MO4 வந்து जनरल ड्यूटी मेडिकल ऑफिसर कैशुअलिटी मेडिकल ऑफिसर அப்புறம் கிரேட் சயின்டிஃபிக் ஆபீசர் C இவங்களுக்கு வந்து மொத்தம் 3 வேகன்சிஸ் இருக்கு SC ல ST ல 1 OBC ல 1 அன்ரிசர்வ்ட்ல 1 இருக்கு இவங்களுக்கு வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எசென்ஷியல் சொல்லி கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆபீசர் சிவில் இவங்களுக்கு ஒரு வேகன்சி இருக்கு இதுல BE B.Tech டிகிரி வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க மினிமம் வந்து 60% மார்க் வந்து இருக்கணும்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நர்சிங் வேகன்சி இவங்களுக்கு வந்து 5 வேகன்சிஸ் இருக்கு டோட்டலா OBC க்கு 2 வேகன்சி இருக்கு ST க்கு 1 EWS க்கு 1 வேகன்சி அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு 1 வேகன்சி இருக்கு இதுக்கு வந்து BSc நர்சிங் முடிச்சவங்க இல்லனா டிப்ளமோ நர்சிங் முடிச்சிட்டு நர்சிங் கவுன்சில்ல ரெஜிஸ்டர் பண்ணவங்க எல்லாரும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் சொல்லிருக்காங்க ஆல் இந்தியால எல்லாரும் வந்து இந்த நர்சிங் வேகன்சிக்கு வந்து எல்லா போஸ்டுக்குமே வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் नेक्स्ट पोस्टिंग पातीना साइंटिफिक असिस्टेंट B रेडियोग्राफी இவங்களுக்கு ஒரு வேகன்சி இருக்கு இவங்களுக்கு BSc ரேடியோகிராஃபி படிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க 60% வந்து மினிமம் மார்க்ஸ் வந்து எடுத்துக்கணும்னு சொல்லிருக்காங்க டிப்ளமோ இன் ரேடியோகிராஃபி படிச்சவங்க வந்து 50% வந்து எடுத்துக்கணும் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சயின்டிஃபிக் ஆபீசர் B கேட்டரிங்காக எடுக்கறாங்க இவங்களுக்கு ஒரு வேகன்சி இருக்கு OBC கேண்டிடேட்க்கு ஒரு வேகன்சி இருக்கு இதுல டிப்ளமோ ஹோட்டல் மேனேஜ்மென்ட் கேட்டரிங் சர்வீசஸ் முடிச்சவங்க 3 வருஷம் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சயின்டிஃபிக் ஆபீசர் B அசிஸ்டன்ட் B எலக்ட்ரிக்கல் இவங்களுக்கு வந்து ஒரு வேகன்சி இருக்கு இதுல அன்ரிசர்வ்ட்ல ஒரு கேட்டகரி ஒரு வேகன்சி வந்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் B எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மென்ட்க்கு ஒன்னு எடுக்கறாங்க இவங்களுக்கு வந்து டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க மினிமம் வந்து 60% வந்து டிப்ளமோல அவங்க மார்க் எடுத்துக்கணும்னு சொல்லிருக்காங்க नेक्स्ट पोस्टिंग வந்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் B சிவில் கேட்டகரியில வந்து எடுக்கறாங்க இவங்களுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து 2 இருக்கு டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க 3 இயர்ஸ் முடிச்சவங்க மினிமம் வந்து 60% மார்க் வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் எலக்ட்ரானிக் டிபார்ட்மென்ட்க்கு ஒரு வேகன்சி இருக்கு இதுல டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் 3 இயர்ஸ் முடிச்சவங்க 60% டிப்ளமோல எடுத்தவங்க எல்லாரும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க இவங்களுக்கு BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிட்டு இவங்களுக்கு मिनिमम 60% மார்க் வந்து ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிட்யூட்ல படிச்சவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்களும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் போஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட் B ன்னு சொல்லிட்டு ஒரு வேகன்சி ஹையர் பண்ணிருக்காங்க இது 12th முடிச்சிட்டு டிப்ளமோ ஃபார்மசி 2 இயர்ஸ் படிச்சவங்க + 6 मंथ வந்து ட்ரைனிங் ஃபார்மசில இருக்கறவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் சொல்லிருக்காங்க அதனால ஃபார்மசிஸ்ட்க்கு ட்ரை பண்றவங்க இந்த ஜாப்க்கு கண்டிப்பா அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து டெக்னீஷியன் C சானிட்டரி இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்து ஒரு வேகன்சி இருக்கு அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில 60% வந்து SSC 12th எடுத்தவங்க 1 இயர் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து சானிட்டரி இன்ஸ்பெக்டர் முடிச்சவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் இருக்கறவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லிருக்காங்க டெக்னீஷியன் B ரிசப்ஷனிஸ்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மென்ட் வந்து ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இவங்களுக்கு 60% வந்து 12th ல இருக்கணும். 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து ரிசப்ஷனிஸ்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் படிச்சவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கார்பெண்டர் இவங்களுக்கு வேற வேகன்சி இருக்கு. இவங்களுக்கு வந்து मैक्स सब्जेक्ट इलेना ITI मुड़चवें कार्पेंटर ट्रेड सर्टिफिकेट वो अप्ले पड़ा फिफ्त मासन इवंक वो 12th मुड़चिटे साइंस अंड मैक्स सब्जेक्ट्स वो ITI मास्टरी ट्रेड सर्टिफिकेट वो अप्ले पड़ा. नेक्स्ट इलेक्ट्रॉनिकल और वैकेंसी इवंक 12th मुड़चिटे ITI इलेक्ट्रॉनिक्स पढ़िचवंगा अप्ले पड़ा. इनमारी नरिया पोस्ट वो इवंक वो हायर पड़ा एल्लारुक्कुमे वो நிறைய வேகன்சி இருக்கு. அதனால எல்லாரும் அப்ளை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வேகன்சி. இதுல மெடிக்கல் ஆபீசருக்கு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்திருக்காங்க. இது அபிஷியல் வெப்சைட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அத போய் நீங்க ஃபுல்லா பார்த்துக்கலாம். நர்சஸ்க்கு வந்து OBC க்கு 33 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ST க்கு 35 வரைக்கும் சொல்லிருக்காங்க. மத்த இதுக்கு மினிமம் வந்து 18 இயர்ஸ் சொல்லிருக்காங்க. மத்த கேட்டகரிஸ்க்கு அப்ளை பண்றவங்களுக்கு நீங்க ஃபுல்லா போய் செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன குவாலிஃபிகேஷன் எந்த மாதிரி ஜாப் இருக்கும் என்ன வந்து செலக்ஷன் process இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸ்மே வந்து क्लीन अंड क्लियर वो एक्सप्लेन पड़ा चेक पड़े एल जॉब अप्ले पड़ा. नेक्स्ट अप्लिकेशन फीस पाती MBBS अब टेक्निकल ऑफिसर 300 पे पड़े मार्के नर्स साइंटिफिक असिस्टेंट 200 फार्मासिस्ट को टेक्नीशियन को 100 रुपीस मटो एप्लिकेशन फीस नहीं पे पड़े मारे जॉब को एना सेलेक्शन प्रोसेस एंत मारे क्वेश्चन केपांग एव्वलो सब्जेक्ट्स एल्लामे क्लीन एंड क्लियर एक्सप्लेन पड़ा वेबसाइट लिंक पे फुल डीटेल्स चेक पड़े जॉब को अप्ले पड़ा. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. எங்க Telegram குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அங்க நிறைய PDFs லிங்க்ஸ் எல்லாமே அங்க தான் நாங்க ஷேர் பண்ணுவோம். இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்றேன். Thanks for watching.